எல்லாருக்கும் தமிழ் வணக்கம். ராகாவின் சாதனையாளர்ல இன்னைக்கு நான் வந்து சரவணன் பன்னீர்செல்வன் அவர்கள் வந்து நேர்காணல் பண்ணியிருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, ஏன்னா இவர் ஜோஹர்லயே படித்தது பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கதான். அதுக்கப்புறமா ஒரு நிருபராக இருக்கிறாரு, ஒரு முன்னணி தமிழ் பத்திரிகையில வேலை செஞ்சிருக்காரு, அதுக்கப்புறமா இப்ப சொந்தமா வந்து ஒரு விளம்பர நிறுவனத்தை வந்து நிறுவியிருக்காரு. இவருக்கு வந்து அனுகிராக் வர்த்தமானன் ஜோஹோ அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க. 2013 மற்றும் 2014 ஆண்டுக்கு இரண்டு கட்டுரைகளை வந்து எழுதியிருக்காரு, அதற்காக தான் அது கிடைச்சிருக்கு. மிக பெருமையான விஷயம் இன்னைக்கு உங்களை நேர்காணல் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். பொருளாதார வளர்ச்சி குறித்து ஒரு கட்டுரையும், நமது விளையாட்டு துறையில சிலம்பம் குறித்த ஒரு கட்டுரையும் எழுதி அனுப்பியிருந்தேன். ஒவ்வொரு துறையை எடுத்து நீங்க எழுதும் போது வந்து ஆராய்ச்சிகள் குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா சில சமயம் ஒரு மாதங்கள் ஆகும், 3 மாதங்கள் கூட ஆயிருக்கு, ஒரு வருடங்கள் அனுபவம் கூட இருக்கு. சிலம்பம் பத்தி எழுதுனீங்களா, அது எப்படி அந்த மாஸ்டர் போய் பாப்பீங்களா, மாணவர்களை? அந்த மாணவர்களை பார்த்தேன், அந்த மாஸ்டர்களை பார்த்தேன். அதுல முதல்ல சிலம்பம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், முதல்ல அதுல என்னென்ன கலை இருக்கு, அதுல எத்தனை விதமான வகைகள் இருக்குன்ற, அதனால அது எப்படி உருவானது, அது வரலாற்று தெரிந்து கொண்டு, அப்புறம் அதுல என்னென்ன இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு, அடுத்தபடியாக தான் நம்ம மாஸ்டர் அவங்க எல்லாம் பார்த்து, அப்புறம் சில சிறுவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க வியூ அதெல்லாம் பார்த்து அந்த இது செய்யணும். எது எப்படி இருந்தாலும் அங்க எந்த கட்டுரை எழுதுறாலும் அதை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு எழுதியிருக்காரு. சரி நண்பா, இப்ப இந்த போட்டியில வந்து நீங்க எப்படி கலந்துகிட்டீங்க? இந்த போட்டியில வந்து மாநில அரசாங்கம் அறிவிச்சோன்னு நான் வந்து இதுல என்னுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பிச்சேன். மொத்தம் 5 விண்ணப்பங்களை சமர்ப்பிச்சேன், அதுல 2 வந்து தேர்வாகப்பட்டிருந்தேன். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, 2013-14 ஆண்டு 2 வருஷம் வந்து இவர் தான் வென்றிருக்காரு. அப்ப பாத்துக்கு என்ன மாதிரி திறமைகளை வந்து கையில வச்சிருப்பாரு அப்படின்னு. சரி சார், இப்ப இந்த அனுகிராக் வர்த்தமானன் ஜோஹோ உங்க கையில கிடைச்சோன்னு வந்து என்ன அடுத்து பண்ண போறீங்க? என்னுடைய அடுத்த இது வந்து தேசிய ரீதியில் ஒரு சாதனை படைக்கணும்னு ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கேன். ஒரு புத்தகத்தை நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன், எழுத்துத்துறையை சார்ந்த ஒரு வரலாற்று புத்தகத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பதிவு என்று பெயர் கொண்ட ஒரு சரித்திர புத்தகத்தை நான் தயார் பண்ணிட்டு இருக்கேன். மலேசியா உருவாக்கம் முதல் இந்த ஆண்டு இறுதி வரை நடக்கக்கூடிய அனைத்து முக்கிய சம்பவங்களும் வந்து நான் அந்த புத்தகத்தில் பதிவு செய்ய இருக்கேன். எப்போ வந்து அந்த புத்தகத்தை வெளியாகும்? அந்த புத்தகம் வெளியாகிறது கண்டிப்பாக 2016 ஆகிடும். ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கு, ஏன்னா பழைய காலத்து வரலாற்றுகளை வந்து யாரும் பதிவு செய்யாததுனால அதுகளை தேடி அலைய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் நான் இருக்கேன். இந்த வேலையில நான் மட்டும் ஒன்று சொல்லுங்க, கூகுள்ல போயிட்டு மலேசியன் இந்தியன் ஹிஸ்டரி, இந்தியர்களின் வரலாறுன்னு போட்டீங்கன்னு வைக்கிறேன், அதுல என்ன வரும்னு பாருங்க. அசந்து ஏன்னா சினிமா நடிகர்கள் படமோ நம்ம திருமணங்களுக்கு எடுத்த படமோ வருது, அப்படின்னா எந்த ஒரு பதிப்பும் கிடையாதுன்னு கண்டிப்பாக உங்களுடைய அந்த பதிவு அப்படிங்கிற புத்தகம் வந்து பெரிய அளவில் வரணும். நீங்களும் ஒரு வார்த்தவான் ஜேர்னலிஸ்ட், அதாவது பத்திரிகையாளர் ஆகணுமா, கண்டிப்பாக இவர் உதவி பண்ண காத்துக்கிட்டு இருக்காரு. உங்க ஃபேஸ்புக் ஐடி கொடுங்க. என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி வந்து தமிழ் சரவணன் பனிசிவம் இருக்கும், அதில் நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். சரி நண்பா, இதே மாதிரி இன்னும் சாதனைகள் பண்ணணும், 2015 விருதம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி இறைவன் கிட்டையும் தேச்சாராக குழுவினர்கிட்ட உங்களுக்கு வாழ்த்துருக்கேன். வந்ததுக்கு ரொம்ப நன்றி.